அதிபதிர் அவைமீரங்காதிபதிர் சகாசாது அவேட்சமானேஷு ஜனேஷு ரக்ஷாவாம் உதாரவுமாதாம் மணிபாதுகே ஸ்வாம் ஓமிச்சனுஜாட்சரமுத்கிரந்தீம். ஸ்லோகம் 411. அவைமீரங்காதிபதிர் சகாசாது அவேட்சமானேஷு ஜனேஷு ரக்ஷாம் உதாரநாதாம் மணிபாதுகே ஸ்வாம் ஓமிச்சனுஜாட்சரமுத்கிரந்தீம். அவைமீரங்காதிபதிர் சகாசாது அவேட்சமானேஷு ஜனேஷு ரக்ஷாம் உதாரநாதாம் மணிபாதுகே ஸ்வாம் ஓமிச்சனுஜாட்சரமுத்கிரந்தீம். வெங்கநாதன் புறப்பாட்டில் ஈசில வெளியில் ஏழ்றார். அப்போது வீட்டில் இருக்கிற ஜனங்களை எல்லோரும் வெங்கநாதனை ஓடி வந்து சேவிக்கிறான். எம்பெருமாட்டுன்னு சேவிச்சோன்னு கண்ணில் தாரதாரியாக ஜலம் விடுறான். ஐயோ, இந்த கஷ்டங்கள்லாம் நான் அனுபவிக்கிறேனே ரங்கநாதா, அது எனக்கு போகப்படாதா அப்படிங்கிறான். எனக்கு இந்த லோபங்கள்லாம் வந்தால் தேவையில்லையே, அது கிடைக்கலையே அப்படின்னு பெருமாளை பிரார்த்திக்கிறான். சரிதான், அப்படி பிரார்த்திக்கிற பொழுது பாதுகா தேவி நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டோம்னாக்க, கம்பீரமாக பதில் சொல்கிற, அவள் என்னென்ன சொன்னாலும் அதுக்கெல்லாம் அப்படியாம்மா சரி ஓம் அப்படிங்கிறாள். அதாவது பெருமாள் தான் வந்து அப்படியே ஆகட்டும், அப்படியே பண்ணுறேன் அப்படின்னு சொல்வதற்கு பதிலாக பிராட்டியே என்ன பண்ணுறது, பாதுகா தேவியே என்ன பண்ணுறான்னு கேட்டோம்னாக்க, என்ன நீ கேட்டதற்கு பெருமாள் சம்மதிச்சுட்டார், எல்லாம் அப்படியே நடக்கும் போயிட்டுவார் அப்படின்னு ஓமிதி அனுஜாட்சரம் உத்கரந்தி. ஓம்ங்கிற சப்தத்துக்கு பல அர்த்தங்கள் உண்டு, அதில் சம்மதி அனுமதிங்கிற அர்த்தமும் உண்டு உண்டு. ஆகினால இவா அதை வேணும் இதை வேணும்னு வந்து கேட்டாள்னா உடனே தன்னுடைய ஒலியை எழுப்புகிறாள். அந்த பாதுகா நாதமானது என்ன சொல்கிறதுன்னு கேட்டால் ஓம்னு காதில் விடுறது. பாதுகா நாதம் பிரணவ ஆகாரம் மாறி அப்படியே அந்த சொல்ல சொல்றாப்புல இருக்கு. பிரணவம் பாதுகையனுடைய ஒலியானது. பிரணவத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா சரி அப்படியே ஆகட்டும் அப்படின்னு அனுமதியை கொடுக்கறதாக அர்த்தம். ஆக ஜனங்கள் எல்லாம் ரங்காதிபதே சகாசாது ரங்கநாதனை சேவிச்சு விட்டு என்ன ரக்ஷாம் அவேட்சமானேஷு, எனக்கு இந்த பாதுகாப்பு அளிக்கணும், எனக்கு இந்த குறையை தீர்க்கணும் என்றெல்லாம் ஜனங்கள் பிரார்த்திக்கின்ற பொழுது நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டோன்னா கணீர்னு குரல் எழுப்புற. உன்னுடைய உதாரநாதம், உதாரநாதம்னா கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடியதான ஒலி என்றும் பொருள்களலாம், கம்பீரமான ஒலி என்றும் பொருள்களலாம். உன்னுடைய கம்பீரமான ஒலினால் என்ன சொல்கிற ஓம் அப்படின்னு சொல்கிற அப்படின்னா என்ன அர்த்தம், நீ என்ன கேட்டாயோ அது கண்டிப்பாக நடக்கும் பெருமாள் அனுபவிச்சுட்டார் அப்படின்னு பேசுகிறார். இந்த இடத்துல பெருமாள் பேசுகிறதுக்கு முன்னாடியே பாதுகை, இந்த ரத்னமயமான பாதுகை இருக்கேன், இது தானே பேசுறது, நீ கேட்ட குறையிலெல்லாம் அகலம் தெரிஞ்சா, ஆக நீ நன்றாக வாழ்வாய், நீ அப்படியே இருப்பாய், நன்றாக இருப்பாய், இப்படியெல்லாம் அவளுக்கு தகுந்தபடி பதிலை அப்படியே ஆகட்டும் அப்படியே ஆகட்டும் என்று ஒலிக்கிறது சொல்கிறது போல இருக்கான் இதனுடைய ஒலியானது. அது எப்படி பெருமாள் சொல்லாமல் பாதுகா தேவி எப்படி சொல்கிறா அப்படின்னு கேட்டோம்னா, உலகத்தில் உண்டு நல்ல ஒழுங்காக செல்வாக்குடன் இருக்க முடியாத சில அதிகாரிகள் மேலதிகாரிகள் எப்படி நடக்கணும்னு நினைக்கிறாளோ அதன்படி காரியத்தை செய்வார். அவள்கிட்ட நான் போகிறோமானாக்க மேலதிகாரி இல்லாட்டாலும் கூட உங்களுக்கு கண்டிப்பாக உத்தரவு வந்துடும், நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுவார். அடுத்தாப்புல மறுநாள் காலம்புற உத்தரவு அனுப்பிச்சிடுவார். ஏன், இவா உத்தரவு சொல்கிறது மேலதிகாரி சம்மதிப்பார் என்கிற மேலதிகாரியினுடைய போக்கு தெரிஞ்சுண்டு அதன்படி பேசுகிறார்கள் அல்லவா. அதுபோல் பாதுகாதியை என்ன பண்ணுறான், எம்பெருமானுக்கு மக்களிடத்தில் முடியான பரம கிருபையை நன்கு அறிந்தவள் அல்லவா அவள். அதனால் அந்தந்த ஜனங்கள் தங்களுடைய கஷ்டங்களை சொல்லி தங்களுடைய குறைகளை சொல்லி அதெல்லாம் போக்க வேணும் என்று பிரார்த்திக்கின்ற காலத்தில் பெருமாள் பதில் கொடுக்கறதுக்கு முன்னாடியே, ஏ பாதுகா தேவி நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டோம்னா, முன்னாடியே சரி அப்படியே நடக்கும் ஓம் என்று அனுஜாட்சரம் உத்கரந்தி, அனுமதி அளிக்கக்கூடியதான ஓம் என்கிற சொல்லை சொல்லி எல்லோரையும் நீ சமாதானப்படுத்தி விடுகிறாய். உன்னுடைய அந்த இவாளுடைய பாகவதால் அடிச்சிருக்கையானவனுடைய கிருபையானது எல்லையற்றது என்றது பாதுகாதியனுடைய கிருபையை இந்த ஸ்லோகத்தில் சுவாமி எடுத்துக்காட்டியபடி
மதுஜிஷா ஸ்வைர விஹாரஹேது மஞ்சுஸ்வனான் சிக்ஷயசீவ மாதா பரியந்த பாஜோஹ மணிபாதரக்ஷே பத்மாதரண்யோஹ மணினூ புராணி. ஸ்லோகம் 412. மதுஜிஷா ஸ்வைர விஹாரஹேது மஞ்சுஸ்வனான் சிக்ஷயசீவ மாதா பரியந்த பாஜோஹ மணிபாதரக்ஷே பத்மாதரண்யோஹ மணினோ புராணி. பாதுகா தேவியே, மணிபாதரக்ஷே ரத்தினங்கள் இழைத்த எம்பெருமானுடைய திருவடிகளை பாதுகாக்கின்ற பாதுகா தேவியே என்றார். நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்டா, மதுத்விஷா ஸ்வைர விஹாரஹேது. மதுத்விட்டு மதுங்கிற அசுரனை சம்மரித்தவர் ரங்கநாதன். அந்த ரங்கநாதனுக்கு ஸ்வைர விஹாரஹேது, அவன் இஷ்டப்படி எங்கே சஞ்சரிக்கலானோ அவன் வெளியே செல்வதற்கு சஞ்சரிப்பதற்கு காரணமாக நீ இருக்கிறாய். நீ இருந்தால்தான் அவன் வெளியிலே செல்வான். அதனால் தன் இஷ்டப்படி எம்பெருமான் சஞ்சரிப்பதற்கு காரணமாக நீ இருக்கிறாய். அப்பேர்ட்ட நீ என்ன பண்ணுற, மஞ்சுஸ்வனான் சிக்ஷயசீவ மாதா. தாயே, நீ தாய் உள்ளம் படைத்துள்ளவா, அதனால் குழந்தைகள்லாம் தப்பாக சொன்னால் பால்யத்தில் குழந்தைகளுக்கெல்லாம் பாடம் சொல்லி திருத்தி கொடுப்பா தாய்மார்கள். அதுபோல் நீ என்ன பண்ணுற, உன்னுடைய குரல் மஞ்சுஸ்வனான் அழகிய குரல்களை சிக்ஷயசீவ கற்பிக்கிறாய். யாருக்கு அழகிய குரலை நீ கற்பிக்கிறாய் அப்படின்னு கேட்டாக்க அதை சாதிக்கிறார். பரியந்த பாஜோஹ மணிபாதரக்ஷே பத்மாதரண்யோஹ மணினோ புராணி. எம்பெருமான் பக்கத்தில் ஸ்ரீதேவி பூதேவி இந்த ரெண்டு தேவிகளும் பக்கத்திலேயே இருந்துட்டுருக்காங்க. பக்கத்தில் இருக்கிறதுனால அவளும் கூட பெருமாளோடு நடந்து வராதல்லவா. நடந்து வரும்பொழுது அவர்கள் தங்கள் திருவடிகளையே சூட்டி கொண்டிருக்கிறார்கள். என்ன, ரத்தனம் இழைத்த நூபுரங்களை தண்டைகளை அவைகள் என்ன பண்ணுறது, அதைகளும் ஒலிக்கிறது. ஆனால் அதனுடைய ஒலி பாதுகையினுடைய ஒலி போல அழகாக இல்லை. பாதுகை எம்பெருமானுடைய திருவடியைச் சேர்ந்தவள் அல்லவா, அதனால் இவள் கொஞ்சம் பெரியவள் உயர்ந்தவள். ஆகினால பிராட்டியினுடைய திருவடியில் இருக்கும்படியான அந்த மணி நூபுரங்கள் இருக்கேன் தண்டைகள் அது சிலம்புகள் அவைகள் நடக்கும் பொழுது ஏற்படக்கூடிய ஒலியில் சிறிது தோஷம் குற்றம் இருந்தால் அதை திருத்தி கொடுத்து இதை மாதிரி ஒலி எழுப்பணும் இப்படி ஒலி எழுப்பணும் என்று அவைகளுக்கு நீ ஒலிகளை சிக்ஷிக்கிறாயோ என்று சொல்லும்படியாக இருக்கிறது உன்னுடைய ஒலி என்று பாதுகையினுடைய ஒலிய சிலம்பு தண்டையினுடைய ஒலிகளை சிக்ஷிப்பதாக என்ன அழகாக எடுத்து காட்டுகிறார் இந்த ஸ்லோகத்தில். ஆஸ்தானிகேஷு சமயேஷு சமாகதேஷு பிராப்தாபதம் பரிசிதம் திஜபுங்கவேனாம் புஷ்ணாசி ரங்கநிருபதேஹ மணிபாதுகேத்வம் புண்ணியாக கோஷமிவ கர்ப்பமணி பிரணாதைஹி. ஸ்லோகம் 413. ஆஸ்தானிகேஷு சமயேஷு சமாகதேஷு பிராப்தாபதம் பரிசிதம் நிஜபுங்கவேனா புஷ்ணாசி ரங்கநிருபதேஹ மணிபாதுகேத்வம் புண்ணியாக கோஷமிவ கர்ப்பமணி பிரணாதைஹி. குறிப்பிட்ட காலங்களில் அவ்வப்பொழுது உற்சவங்கள் ஏற்படும் பொழுது பெருமாள் வெளியில் கிளம்புகிறார். பிராஸ்தானிகேஷு சமயேஷு எம்பெருமான் வெளியில் புறப்படுகின்ற காலம், சமாகதேஷு அது வந்த பொழுது, அதாவது வெளியில் எப்பப்போ பெருமாள் புறப்பட வேண்டுமோ அந்த புறப்படுகின்ற காலம் வந்த பொழுது, அப்போ பிராட்டி நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டால், பிராப்தாபதம் பரிசிதம் திஜபுங்கவேனா
எம்பெருமானுடைய பதம் பிரார்த்தா. பெருமாள் யாத்திரைக்கு புறப்படுறான்னு சொன்னா பாதுகா தேவி உடனே எம்பெருமானுடைய திருவடியை அடைந்து அதுல போய் சேர்ந்துக்கிறாய்வா. தெரிஞ்சா அந்த திருவடி எப்ப என்ற திருவடி தெரியுமா? பரிசிதம் திஜபுங்க வேணா. வெளியில புறப்படணும்னா கருடாழ்வான் மேல ஏறித்தானே பெருமாள் புறப்படுவார். அதனால கருடாழ்வானோடு சில பரிச்சயம் உள்ளது அந்த எம்பெருமானுடைய திருவடி. அப்பேற்பட்ட திருவடிய என்ன என்ன அது குஜரம் அப்படின்னு கேட்டா வேதாத்மா சைரேஸ்வரா என்று சொல்லி வேதமயமாக இருக்கக்கூடியவன் கருடாழ்வான். அவன் பெருமாளை தாங்குகிறான். ஆக வேத பிரதிபாத்தியனான எம்பெருமானே வேதஸ்வரூபமாக இருக்க முடியாத கருடாழ்வான் தாங்குகிறான். அதனாலே மிகச் சிறப்பு மிக்கது எம்பெருமானுடைய திருவடி. அந்த திருவடியே பெருமாள் புறப்படும் பொழுது நீ போய் சேர்ந்துக்கிறாய், சேர்ந்துட்டு வழியில் கிளம்புகிறாய். அப்போ புண்ணியா கிருஷ்ணாசிரங்கர்பதே மணிபாதுகேத்வம் புண்ணியாக கோஷமிவ கர்ப்பமணி பிரணாதைஹி. நாமெல்லாம் வெளியில் புறப்படுறோம், ஒரு காரியமாக புறப்படுறோம்னு சொல்லிவிட்டாக்க சகுனத்தை பார்த்துட்டு போகும். ஏதாவது மங்கள வாத்தியங்கள் இசைச்சா சரி நல்ல ஒலி கேட்கறது அப்படின்னு புறப்படுவோம். அல்லது புரஸ்தாத்தியசவ அப்பாது சக்கரி ஜாம்பூனத பிரபா பஸ்வான் நாராயண சங்கி நீரஜி மூது சன்னிபா என்று இந்த ஸ்தோத்திரத்தை நம்மை நாற்புறமும் பெருமாள் காப்பாற்றுகிறதாக நாம் நினைத்து கொண்டு ஸ்தோத்திரங்களை சொல்லிக்கொண்டே புறப்படுகிறோம் அல்லவா. அதுபோல இங்கே பெருமாள் அசுர சம்ஹாரத்துக்காக வெளியில் புறப்படுகிறார். கருடாழ்வான் தயாராக இருக்கிறார். அவர் மீது ஏறிக்கொள்வதற்கு முன்னாடி பாதுகா தேவி நீ ஜில்லுன்னு ஒலியை எழுப்பிக்கொண்டு எம்பெருமானுடைய திருவழியை போய் சேருகிறாய். அப்போ ஒரு ஒலி எழுப்புகிறாய் அல்லவா, அந்த ஒலி எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டால் பெருமாள் இப்பொழுது நல்ல காரியத்திற்காக வெளியில் புறப்படுகிறார். அவருக்கு எல்லாம் மங்களம் உண்டாக வேண்டும், நல்ல காரியம் நன்றாக இருக்க வேண்டும், நடக்கக்கூடிய காரியம் என்பதை காட்டுவதற்காக நீ என்ன பண்ற? புண்ணியாக கோஷமிவ கர்ப்பமணி பிரணாதைஹி. உன்னுடைய பதவிக்குள்ளே இருக்க முடியாத மணிகளால் ஏற்படக்கூடிய ஓசைகளால நீ என்ன பண்ணுகிறாய்? புண்ணியாக கோஷம் அப்படின்னா சுஸ்தி வாசனத்தை, மங்களம் 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 என்று சொல்லக்கூடியதான சுஸ்தி வாசனத்தை நீ சொல்லுகிறாய். அதாவது நாம் கிரகப்பிரவேசங்களுக்கெல்லாம் புறப்படுகின்ற காலத்தில் வாத்தியார் என்ன பண்ணுவார்? அவர் சுஸ்தி வாசனம் சொல்லி நம்ம அழைத்து கொண்டு செல்வார். ஆக பெருமாளுக்கு வசிஷ்டாதிகள்லாம் எப்படி சுஸ்தி வாசனம் சொல்லி வெளியே புறப்படும் பொழுது மங்களாசாசனம் பண்ணுவார்களோ அதுபோல பாதுகா தேவி நீ என்ன பண்ற? உன்னுடைய ஒலியை எழுப்பி அதுவே சுஸ்திகா வாசனம். ஆக அப்பேற்பட்ட ஒரு மங்களவாத்தியத்தை அல்லது மங்களமான சூக்தத்தை இவைகளை ஸ்தோத்திரங்களை சொல்லி எம்பெருமானுக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் என்று புண்ணியாக கோஷம் சுஸ்தி வாசன கோஷம் பண்ணுகிறாயோ அப்படின்னு சொல்லும்படியாக இருக்கு, உன்னுடைய ஒலி அவ்வளவு அழகானது என்று பேசுகிறார் இந்த ஸ்லோகத்தில். ஆர்த்தத்வனே உஜிதம் உத்தரம் அந்த காலே கர்ணேஷு மஞ்சு நினதேன கரிஷ்யசீதி வாசம் பஜந்தி கிருதினஹ மணிபாதரட்சே புண்ணியேஷு தேவி புலினேஷு மருத்ப்ரதாயாஹ. ஸ்லோகம் 414. ஆர்த்தத்வனேருஜிதம் உத்தரமந்த காலே கர்ணேஷு மஞ்சு நினதேன கரிஷ்யசீதி வாசம் பஜந்தி கிருதினஹ மணிபாதரட்சே புண்ணியேஷு தேவி புலிதேஷு மருத்வ்ரதாயாஹ. நம்ம ஊர்களில் பெரியோர்கள் கடைசி காலத்தில் ஸ்ரீரங்கத்தில் வந்து குடியிருப்போம், அங்கே நம்ம தேகாவசானத்தில் ஸ்ரீரங்கத்தில் வாசம் பண்ணணும் அப்படின்னு எல்லாம் வந்து சேர்றான். இம்மாதிரியாக ஸ்ரீரங்கம் எல்லா வீதிகளிலும் நல்லவர்கள் பெரியோர்கள் வந்து குடியிருக்கிறார்கள். அவா ஏன் வந்து குடியிருக்கா அப்படின்னு கேட்டால் அதற்கு காரணத்தை சாதிக்கிறார். ஆர்த்தத்வனே உச்சிதம் உத்தரம் அந்த காலே கர்ணேஷு மஞ்சு நினதேன
கரிஷசீஜி. இங்க வந்தா ஸ்ரீரங்கத்துல பாதுகா தேவி நமக்கு கடைசி காலத்துல உதவுவாள். தெரிஞ்சா கடைசி காலத்துல அப்படி இல்லை இப்படி இல்லை இதாக எடுத்தே இதாக எடுத்தே என்றெல்லாம் முனகி கொண்டிருப்பார்கள். தாங்க முடியாமல் எல்லாம் என்ன பண்ணுவான், முனகுவா ஆர்த்தத்வனி. தான் படும் அவஸ்தைகளை தாங்க முடியாமல் ஏதாவது ஒலி எழுப்பி கொண்டு ஏதாவது கேள்வியை கேட்டுக்கொண்டிருப்பார்கள். மற்றவர்கள் என்ன செய்வார்கள், அவ்வளோ கஷ்டத்தில் இப்படித்தான் சொல்லிட்டு இருப்பா, என்ன இதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்க முடியுமா அப்படின்னு ஒதுங்கி போயிடுவா. ஆனால் அந்த சமயத்தில் பாதுகா தேவி என்ன பண்ணுறா அப்படின்னு கேட்டால், கர்ணேஷு மஞ்சினதேன கரிஷசீதி. கடைசி காலத்தில் இப்படி நாம் ஆர்த்த துவனியை கஷ்டப்படுகின்ற பேச்சு மொனகல் எல்லாம் இருக்கும் பொழுது அதெல்லாம் கவலைப்படாதே, கூடிய சீக்கிரம் பெருமாள் நயத்து கொண்டு விடுவார், உனக்கு வியாதி ஒன்றும் கட்டுப்படுத்தாது, என்ன அதெல்லாம் கவலைப்பட வேண்டாம் என்று காதில் வந்து அழகிய ஒலியோடு நீ வந்து பேசுவாய். ஆக பாதுகா தேவியானவள் நமக்கு காலிலே வந்து நமக்கு ஆறுதல் அளித்து கடைசி காலத்தில் கஷ்டப்படாமல் இருக்க முடியாது பார்த்துப்ப அப்படிங்கிற எண்ணத்தினால தான் வாசம் பஜந்தி கிருஷ்ணஹா மணிபாதரட்சே. புத்திசாலிகளாக இருக்கும்படியான பெரியவர்கள் என்ன ஸ்ரீரங்கத்தில் வந்து வாசம் பண்ணுகிறார்கள். தெரிஞ்சா எந்த இடத்துல புண்ணியேஷு தேவி புலினேஷு மருத்ருதாயா. மருத்ருதான்னா காவேரி, வேதத்திலே பேசப்படுகிறது அந்த காவேரியினுடைய திட்டு. ஆக ரங்கநாதன் இரு பக்கத்திலும் காவேரி, நடுவில் திட்டு, அதில் தான் ஸ்ரீரங்கமே அமைந்திருக்கிறது. ஆகவே காவேரி ஸ்ரீரங்கமே காவேரி திட்டு தான். அந்த காவேரி திட்டில் இந்த புண்ணியசாலிகளாக இருக்கின்ற பெரியவாள்லாம் என்ன பண்ணுறா அப்படின்னு கேட்டவனாக்க, அங்கே வந்து வீடுகள் அமைத்து கொண்டு அங்கேயே குடியிருக்க ஆரம்பிச்சிருக்கான். இப்படி குடியிருந்தமானாக்க கடைசி காலத்தில் நமக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் கூட பாதுகா தேவியானவள் ரொம்ப ரங்கநாதனை எழுப்பி அழைத்து கொண்டு வந்து நமக்கு சேவை சாதிக்க செய்வாள். நம்முடைய ஆர்த்த துணிகளை நம்முடைய கஷ்டங்களெல்லாம் நம்ம சொன்னால் அதெல்லாம் கேட்டு நமக்கு ஆறுதல் அளித்து மோட்சத்தை பெறும்படி செய்வாள் என்கிற எண்ணத்தினால பாதுகா தேவியினுடைய ஒரு உதவியை நம்பித்தான் வெறியோர்களெல்லாம் ஸ்ரீரங்கத்தில் வந்து வாசம் பண்ணுகிறார்கள் என்று சாதிக்கிறார் சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தில். தூத்தியே பலேர்விமதனே சகடஸ்ய பங்கே யாத்ரோத்ஸவேஷு ச விபோஹ பிரதிபன்ன சக்யா வீராயிதானி பிருதோபஹிதானி நூனம் மஞ்சுஸ்வனைஹி பிரசயசே மணிபாதுகே த்வம். ஸ்லோகம் 415. தூத்தியே பலேர்விமதனே சகடஸ்ய பங்கே யாத்ரோத்ஸவேஷு ச விபோஹ பிரதிபன்ன சக்யா வீராயிதானி பிருதோபஹிதானி நூனம் மஞ்சுஸ்வனைஹி பிரதயசே மணிபாதுகே த்வம். இந்த ஸ்லோகத்தில் எம்பெருமானுடைய சரித்திரங்களை எடுத்துக்கொண்டு அதனால் எம்பெருமானுக்கு ஏற்பட்ட விருதுகளை எடுத்து அவ்வப்பொழுது நீ பறைசாற்றுகிறாய் அவற்றை என்று இந்த ஸ்லோகத்தில் சாதிக்கிறார். என்ன தூச்சே நான் எம்பெருமான் என்ன பண்ணார், பாண்டவர்களுக்காக தூது சென்றார். எம்பெருமான் வீரன், அவனை தானவீரன் தயாவீரன் ரணவீரன் என்று சொல்லுகிறது. தானவீரோ தயாவீரா ரணவீரஸ்ட சத்ருலா. ஆக அவன் தானவீரன் தயாவீரன் அப்படின்னார். இந்த தூது செல்வது பாண்டவர்களுடைய தை, அவரிடத்தில் இருக்கும்படியான கருணையின் காரணமாக அவர்களுக்கு உதவுவதற்காக தூது செல்கின்றார். இப்போது இவன் தயாவீரனாக திகழ்கின்றான். அங்கே தூது சென்று அங்கிட்டு தன்னுடைய வீரத்தையும் காட்டுகின்றான். அங்கே போய் சேர்ந்து ஒருபாடு விஸ்வரூபம் எடுக்க வேண்டியதாக போயிட்டு விஸ்வரூபம் எடுத்து அப்படியே துரியோதனாளிகள்லாம் அப்படியே நடுங்கும்படியாக அவனை சேர்ந்தவர்களாம் நடுங்கும்படியாக செய்து வைத்தான். தெரிஞ்சா அவர்களெல்லாம் பரிபவப்படும்படியாக பண்ணினான். ஆக அதுலேயும் தன்னுடைய வீரத்தை காட்டினான் கருணையினாலே தூது செல்லும் பொழுதும். ஆக அதனால் அவன் என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டவனா, பாண்டவதூதா பாண்டவதூதவனுக்கு அருளப்பார் பாண்டவதூதனுக்கு எச்சரிக்கை என்ன என்றெல்லாம் பேசுகிறார்கள் அப்பொழுதும். அதே மாதிரி பலேர் விமசனே
வலி சக்கரவர்த்தியை அடக்கினார். வலி சக்கரவர்த்தியை அடக்கினத்திலையும் ரொம்ப ஆச்சரியங்கள், என்ன வீரம் அப்படின்னு கேட்டார். குள்ளமா இருந்தவன் திருவிக்கிரமாக எடுத்தான், தெரிஞ்சா. அதனால இவனுக்கு உயர்ந்த இதை எடுத்த உடனே, உருவம் எடுத்த உடனே அவனுக்கு திருவிக்கிரமங்கிற ஒரு விருது ஏற்பட்டது. அல்லது ஆண்டாள் சாதிப்பால் ஓங்கி உலகளந்த உத்தமன் என்று. ஆக ஓங்கி உலகந்த உத்தமன் என்று அவனுக்கு ஒரு விருதை, உள்ள விருதை இந்த பாதுகா தேவியானவள் தன்னுடைய ஒளியின் மூலமாக எழுப்பி பேசுகிறாள் என்றும் சொல்லலாம். சகடஸ்ய பங்கே, சகடாசனை சம்ஹாரம் பண்ணார். அதனால் அவனை சகடாசனமர்தனம் என்றெல்லாம் சொல்லலாம். இப்படியாக அழகி மலவானவர்களுக்கு பலதினசான கட்டியங்கூறி பேசுகிறாளாம் பாதுகாதேவி தன்னுடைய இனிய நாதங்களாலே. அவள் எப்பேற்பட்டவள் அப்படின்னு கேட்டவனா, யாத்ரோத்ஸவேஷு ஜவிபோகோ பிரதிபன்ன சக்யா, பெருமாளை விட்டு கொஞ்சமாவது பிரிஞ்சா தானே பிரதிபன்ன சக்யா, என்ன எம்பெருமானோட எல்லா சமயத்திலும் அவனோட தோழமை பூண்டு கூடவே போயிட்டு இருக்கா. எங்க யாத்ரோத்ஸவேஷு ஜவிபோகோ, எம்பெருமானுடைய யாத்ரோத்ஸவர்கள் என்ன யாத்திரைகள், வெளியூருக்கெல்லாம் பெருமாள் ஏழ்றார், ஜீவபுரத்துக்கு ஏழ்றார் யாத்திரைகள். அப்புறம் உற்சவம், உற்சவத்தை கேட்பான ரங்கநாதனுக்கு சைத்திரோத்சவம் விருப்பம் திருமாள்னு சொல்லுவார்கள். ஆதி பிரம்மோத்சவம் பங்குனி மாதத்தில், அப்புறம் பூபதி திருநாள் தைத்தேர் தையில், அப்புறம் டோலோத்சவம், பூச்சாத்தோத்சவம், வசந்தோத்சவம், பவித்ரோத்சவம், இது மாதிரி உற்சவங்களுக்கு ஒன்றும் கணக்கே இல்லை. அதனால எல்லா உற்சவங்கள்லையும் எல்லா சமயத்திலையும் யாத்திரோத்சவேஷுச்ச விபோகோ பிரதிபன்ன சக்யா, எம்பெருமானை ரங்கநாதனை விடாமல் கூடவே ஒரு திருவடியோடு போயிட்டு இருப்பார் இந்த பாதுகாதேவி. வீராயுதானி மிருதோபகிதானி நூனம், அந்த எம்பெருமான் வீரத்தினாலே செய்த செயல்களை எல்லாவற்றையும் நீ என்ன பண்ண, மிருதோபிகிதானி, அதுக்கு தகுந்த ஒரு பட்டப்பெயரை வச்சு எல்லாத்தையும் ஒரு விருதாக ஆக்கி நீ பாண்டவதுதான் திருவிக்கிரமா ஓங்கி உலகந்த உத்தமா என்றெல்லாம் சகடாசுர மர்தனா என்று விருதெடுத்து நீ அவனை துதிக்க ஆரம்பித்தாய். நீ அப்படிலாம் பண்ணுறேன், விருதோபிஹிதா நீ நூனம் மஞ்சுஸ்வனை பிரசயசே மணிபாதுகேத்வம். அந்த விருது எப்படி சொல்கிற, மிக அழகாக சொல்லுகிறாயினே, தெரிஞ்சுதான் ஒவ்வொரு ஒன்றுக்கும் அழகான பாண்டவதூதா பாண்டவதூதர் எழுந்துள்ளார் என்பாள். அதே மாதிரி சகடாசுரமர்தனன் அப்படின்னா சகடாசுரமர்தனன்ட்டு அவனை கொன்றவன் என்கிறது அதே விருதாக வச்சு பேசுகிறார், தெரிஞ்சுதான். வலியை அடைச்சவர் என்றெல்லாம் அவருடைய காரிய காதையை திருவிக்கிரமன் என்றும் உலகந்த உத்தமன் என்றும் இப்படியெல்லாம் பெயரிட்டு அவனுக்கு அதெல்லாம் விருதாக சொல்லி எம்பெருமான் எழுந்துள்ளார் என்று அப்பப்போ எச்சரிக்கை பண்ணி எடுத்து கட்டியம் கூறுவது போல இந்த பாதுகாதேவியானவள் தன்னுடைய ஒளியினாலே செய்கிறாள், தெரிஞ்சா. யாத்திரோத்சவேஷு என்னென்ன யாத்திரை உற்சவம் அப்படின்னா, ஆரம்ப காலத்தில் ருக்மிணியை அழைச்சின்னு வர்றதுக்காக ருக்மிணி ஹரண யாத்திரா அப்புறமாதான் நடந்தது. ராஜசூயுகத்துக்காக போனார் யாத்திரை அங்கே. பிரம்மோத்சவம் நடந்ததுனாக்கே அப்போ ஜீவரம் வழியெல்லாம் எழுதுகிறார். இது மாதிரி யாத்திரைகள் அது தர பிரம்மோத்சவாதிகள் எல்லாம் நிறையா நடக்கிறது. ஆக ஒன்றுலேயும் கூட நீ ரங்கநாதனை பிரிய மாட்டாய், அவ கூடவே இருந்துட்டு எல்லாம் பண்ணுவேன் இல்லையா. இந்த மாவுளி வெள்ளியின் பொழுது அவன் நமுச்சி தடுக்க வந்தான், நமுச்சி என்ன பண்ணார், தூக்கி சுண்டுவதாக தூக்கி எட்டி எரிஞ்சார், ஆகாசத்தில் போய் சுற்றினான், தெரிஞ்சுதா. அதை மாதிரி விரத்தெல்லாம் காட்டினவர் அவர். அவர் கைலாச யாத்திரையின் பொழுது கண்டாகர்ணனுக்கு மோட்சத்தையே கொடுத்தார் அவர். ஆக இப்படியாக அவர் பண்ண வீர செயல்களை எல்லாம் ஒரு ஒரு விருதாக அமைத்து அந்த விருதுகளை பறைசாற்றுகிறாய் போலும் நீ என்று சுவாமி தேசிகன் பாதுகாதேவியினுடைய ஒளியை வர்ணித்தாகிறது இந்த ஸ்லோகத்தில். போதும் பிரவருத்தமபி மாம் நிகமஸ்துதாம் துவாம் யாசஜ்யமான கரணம் விஷயேஸ்வஜஸ்ரம் அந்தர்மணிர்துனிபிஹி அச்சுத பாதுகேத்வம் சம்போதயஸ்ய அனுகலம் சகஜானுகம்பா. ஸ்லோகம் 416. ஸ்தோதும் பிரவருத்தமபி மாம் நிகமஸ்துதாம் துவாம் யாசஜ்யமான கரணம் விஷயேஸ்வஜஸ்ரம் அந்தர்மணி துனிபிஹி அச்சுத பாதுகேத்வம் அச்சுத பாதுகேத்வம் சம்போதயசி அனுகலம்
சகஜானுகம்பா. இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் பாதுகை தன்னிடம் கிருபை கொண்டு தன்னுடைய ஒலியினாலே தன்னையே திருத்துகிறாள் என்று பேசுகிறார். இந்த ஸ்லோகத்தில் ஸ்தோதும் பிரவருத்தமபி மாம் நிகமஸ்து தாம் துவாம். ஏ பாதுகா தேவி, அதாவது இப்போ பாதுகா தேவியானவள் எம்பெருமான் தேசிய வேதாந்த தேசிகனுடைய திருமாளிகை தேசியன் திருமாளிகை கீழே உத்தரவியில் இருக்க அதுக்கு நேர புறப்பாடு கண்டருளி அங்கே திருமாளிகை வாசலில் நின்றுருக்கார் ரங்கநாதன். தெரிஞ்சா அவசரமாக உள்ளே வந்து எழுந்திருந்து வந்து ரங்கநாதனையும் சேவிக்கிறார், பாதுகையும் சேவிக்கிறார் சுவாமி. அப்படி சேவிக்கும் பொழுது பாதுகை சுவாமி தேசியனை பார்த்து பேசுகிறது. என்ன பேசுகிறது அப்படின்னு கேட்டால் தன்னை திருத்துகிறது என்று நினைக்கிறார். எப்படின்னு கேட்டால் ஸ்தோதும் பிரவருத்தமபி மாம் நிகமஸ்து தாம் துவாம். ஏ பாதுகா தேவி, நான் பாதுகாசரம் பண்ணுறேன்னு அன்னைக்கு ஒத்துனுட்டேன். நீ எப்பேற்பட்டவள், உன்னை பற்றி ஸ்தோத்திரம் பண்ணுறதுன்னா சாமான்யமாக நிகமஸ்து தாம் துவாம். வேதாந்தங்கள் வேதங்கள் எல்லாம் எப்போ பார்த்தாலும் உன்னை ஸ்தோத்திரம் பண்ணிட்டுருக்கு. அதுகளே தன்னால் முடியலேன்னு கைவிட்டு விடுத்து அப்படி இருக்க முடியாது. உன்னை நான் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்தேன். ஸ்தோதும் பிரவருத்தமபி, ஸ்தோத்திரத்தில் இறங்கினேனோ இல்லையோ, ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கு இறங்கினோடனே ஸ்லோகம் பண்ண ஆரம்பித்தா வரிசை நிச்சயம் ஸ்லோகம் பண்ணியிருக்க வேண்டாமோ, அப்படிலாம் பண்ணலை. தெரிஞ்சுதா அப்புறம் எனக்கு என்னுடைய புத்தி கொஞ்சம் மயங்கி எடுத்து போட்டிருக்கு. யாசஜ்யமான கரணம் விஷயேஸ்வஜஸ்ரம், ஐகமான விஷயங்கள் எல்லாம் இதுவோ எனக்கு ஆசை வந்துடுத்து. அதனால் என் இந்திரியங்கள் மனசு எல்லாமே ஐகமான விஷயத்தில் ஈடுபட்டு உன்னை துதிப்பதில் ஒதுங்கி எடுத்து கொஞ்சம் மறந்து போயிடுத்து போட்டிருக்கு என்னுடைய மனது. நான் அப்படியே இவனாக ஆயிட்டேன், அதான் மறந்து போய் அல்ப விஷயங்களில் ஈடுபாடு கொண்டவனாக ஆயிட்டேன் அப்படின்னு தெரியுது. அப்போ என்ன பண்ண, நீ வாசலில் எழுந்துள்ளினோடனே அந்தர்மணி வித்வனி பிஹி அச்சுத பாதுகே துவம். நீ எப்பேற்பட்டவள், அச்சுத பாதுகே, அச்சுதங்கிற ரங்கநாத பாதுகேன்னு சாதிக்கலை, அச்சுதன். அச்சுதன்னா கை நழுவ விடாதவன், தன்னை அடைந்தவரே ஒரு நாளும் கைவிட மாட்டான் எம்பெருமான். அப்பேற்பட்டவன் பாதுகையோ இல்லையோ, நான் ரங்கநாதனை ரங்கநாதன் திருவடிகளை திருவடிகளை தரித்து இருக்கப்பட்டிருக்கிற பாதுகைகளை நம்பியல்லவோ நான் இருக்கிறேன். அதனால் இந்த பாதுகை என்னை கை நழுவ விடாதுன்னு நினைக்கிறேன். ஆகினால தான் அச்சுத பாதுகே எம்பெருமான் எஜமானுடைய சுபாவம் யாரையும் கை நழுவ விட மாட்டான். அப்போது எஜமான நடுக்க அவனுடைய திருவடிங்களே இருக்க முடியாத பாதுகா தேவி இருக்காளே, அவளும் யாரையும் கைவிட மாட்டாள். ஆக உன்னை நம்பி தான் சோதனம் நான் ஆரம்பித்தேன் இந்த பாதுகா சாஸ்திரத்தையே. ஆக இப்போ என்ன ஆயிடுச்சு, அது இன்னும் முழுக்கில் முடிக்கல போட்டிருக்கேனி என்று நினைத்து அந்த ரம்மணி துவனி விஹி, நீயா உங்கள்கிட்ட இருக்க முடியாத அந்த ரத்தனங்களுடைய ஓசையினால் என்னை பார்த்து சம்போதனம் பண்ணி பேசுகிறாய். சம்போதயஸ்ய அனுகலம், அடிக்கடி திருப்பி திருப்பி பேசுகிறார். என்ன பேசுகிறாய் அப்படின்னு கேட்டவனாக்கே, என்ன வேதாந்த தேசிகரே, என்னை ஒப்புக்கொண்டீரே, ஒப்புக்கொண்ட காரியத்தை செய்யலையே, என்னை பற்றி துதிக்கிறேன் என்று சொன்னீரே, இப்போ வேறு ஏதோ காரியங்களில் ஈடுபட்டிருக்கிறே, ஆக ஐக விஷயங்களில் ஈடுபாடு கொள்ளாமல் நீர் எப்போதும் என்னையே சோதனம் பண்ணி கொண்டிருக்க வேண்டும் உம்முடைய முறை. ஆகினால் அப்படி விட்டுட்டு என்னை விட்டு சோதனம் பண்ணாமல் ஐக விஷயங்களில் போய் நீர் ஈடுபட்டுட்டீரே என்று சம்போதயஸ்ய அனுகலம். தேசிகனை வேதாந்த தேசிகரே, ஏன் இப்படி இருக்கீர், ஏன் இதெல்லாம் ஈடுபாடு உமக்கு, என்னையே பாடும் என்று நீ என்னை உறுதி தூண்டுகிறாய். நீ என்ன ஏன் இப்படி ஒன்று தூண்டுகிறாய் அப்படின்னு கேட்டோம்னா, சகஜானுகம்பா, உனக்கு இயற்கையாகவே நீ கருணைமயமாக கருணை வடிவமாக இருக்கப்படுவீர், அதுவும் என்னிடத்துல உனக்கு கருணை ஜாஸ்தி. ஆகினாலே நீ உத்தரவீதியில் எப்படி புறப்பாடு கண்டொருளி எம்பெருமானை அழைத்து கொண்டு வந்து என்னுடைய திருமாளிகை வாசலில் நின்று என்னை ஏன் பாதுகாசனத்தை முடிக்கவில்லை, கண்ட காரியங்களை செய்து கொண்டிருக்கிறேன், நீர் இதிலே விழியும், சுருக்க பாதுகாசனத்தை முடியும் என்று என்னை நீ உறுதி தூண்டி விடுகிறாயோ என்று சொல்ல தோணுகிறது உம்முடைய ஒளிகளை கேட்டால் என்று பேசுகிறார் இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன். ஆக இந்த ஸ்லோகத்தினால நமக்கு என்ன தெரிகிறது, கோவிலில் பகலில் பெரிய பாகவதா கோஷ்டி நடுவில்
ஷடாரி சாதித்து இந்த வதுவாசனத்தை பண்ணும் என்று நியமிக்கும்படியாக பண்ணி வைத்தாள். அதை சுவாமி தேசிகன் ஏற்றுக்கொண்டார். அன்றைய தினமே புறப்பாடு இருக்கும் போல் இருக்கிறது. அந்த புறப்பாட்டின் போது சுவாமி தேசிகனுடைய திருமாளிகைக்கு எதிரே பெருமாளை சேவிக்கும் பொழுது அப்பொழுது பாதுகா தேவி தன்னுடைய ஒலியினாலே இன்னும் ஆரம்பிக்கவில்லையே, ஏதோ காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாரே, அதனால் வேதாந்த தேசிகரேன் சீக்கிரமாக ஆரம்பியும் என்று தூண்டுவது போல என்ன அப்போது பாதுகையாளர்கள் நியமிக்கிறார். அதற்கு பிறகு சுவாமி தேசிகன் முன் ராத்திரியிலே தூங்கிவிட்டு பின் ராத்திரி எழுந்து இந்த பாதுகாசகத்தை எழுதி முடித்தார் என்று இந்த ஸ்லோகத்தில் நாம் அறியலாம் போல் இருக்கிறது. தேவஸ்ய தானவரி போக மணிபாதரட்சே பிரஸ்தான மங்கள விதௌ பிரதிபன்னநாதாம் மாபைஷ்ட சாதவைதி ஸ்வயம் ஆலபந்தீம் ஜானே ஜகத்ரிதய ரக்ஷண தீட்சிதாம் த்வாம். ஸ்லோகம் 417. தேவஸ்ய தானவரி போக மணிபாதரட்சே பிரஸ்தான மங்கள விதௌ பிரதிபன்னநித்ரா பிரதிபன்னநாதாம் மாபைஷ்ட சாதவைதி ஸ்வயம் ஆலபந்தீம் ஜானே ஜகத்ரிதய ரக்ஷண தீட்சிதாம் த்வாம். இந்த ஸ்லோகத்தில் ரங்கநாதன் போருக்கு புறப்படுகிறார். தானவரி போகோ தேவஸ்ய, அரக்கர்களுக்கெல்லாம் பகைவர்களாயிருக்க முடியானவன் ஆறு தேவன் ரங்கநாதன் என்ன ஆகினால் அவன் என்ன பண்ணுறான், புறப்படுகிறான். புறப்படுகின்ற காலத்தில் பிரஸ்தான மங்கள விதவு, புறப்படுகின்ற காலத்தில் மங்களம், அவன் எதற்காக புறப்படுகிறான், செய்யக்கூடிய காரியம் ரொம்ப மங்களமான காரியம், சாது ரட்சணங்கிற காரியம் இருக்கேன் அது பெரிய மங்களமான காரியம், அதற்கு தேவையானது துஷ்கிருத் விநாசம் தெரிஞ்சுதா, ஆக அசுரர்களை மாய்க்க வேண்டிய காரியம், ஆக அதுவும் மங்களமான காரியம், அதற்காக அந்த மங்களமான காரியத்திற்காக அவன் புறப்படுகின்றான். புறப்படுகின்ற காலத்தில் சகுனமாக இங்கே வாத்தியம் வாசித்து அனுப்புகிறாள் அல்லவா, அதுபோல பாதுகாதேவி புறப்படச்ச நிறுத்த பெருமாளுடைய திருடி வாரத்துக்கு போய் சேர்கிறாள். அதை தன் காலிலே சாத்தி கொண்டு ரங்கநாதன் புறப்படுகிறான். புறப்படும் பொழுது சப்தம் கேட்கறது பிரதிபன்னநாதாம், அப்பொழுது நல்ல சப்தம் கேட்கறது வரக்க, அந்த மணியினுடைய சப்தங்கள் கேட்கறது. அது என்ன கேட்கறது என்ன சொல்கிறது அப்படின்னு கேட்டால் அதை சுவாமி தேசிகன் கூர்ந்து கவனித்து சாதிக்கிறார். மாபைஷ்ட சாதவஹா இதி ஸ்வயமாலபந்தி, சாதுக்களே மாபைஷ்ட அஞ்சாதீர் பயப்படாதீர் நான் இருக்கேன் என்று அபயப்பிரதானம் பண்ணும் பொழுது போல இருக்கிறது. ரங்கநாதன் இதோ போருக்காக புறப்பட்டு விட்டான், துஷ்கிருத் விநாசம் சில நிமிஷங்களிலே ஆகிவிடும், அதனாலே சாதுக்களான ஏ தேவர்களே நீங்களெல்லாம் மாபைஷ்ட அஞ்சாதீர் அஞ்சாதீர் என்று அந்த மணியின் மூலம் மணியின் ஓசையின் மூலமாக பாதுகாதேவி பேசுகிறாளோ என்று சொல்லும்படியாக இருக்கிறது என்ன. ஆக இப்போ அபயப்பிரதானம் யார் பண்ணணும், எம்பெருமானத்தில் வந்து சரணாதி பண்ணினார்கள் தேவர்கள், அப்பொழுது எம்பெருமான் அல்லவா மாபைஷ்ட சாதவாகான்னு சொல்லணும், சாதுக்களே அமரர்களே தேவர்களே அஞ்சாதீர் இதை வந்துவிட்டேன் என்று சொல்ல வேண்டும் அவன். அப்படி இல்லாமல் அபயப்பிரதானம் யார் பண்ணுறான், பாதுகாதேவி பண்ணுறான், அது எப்படி பொருத்தமாகும் அப்படின்னு கேட்டால் அதுக்கு சுவாமி ஜெய்சன் சாதிக்கிறார், ஜானே ஜெகத்ருதய ரட்சண தீட்சிதாம் துவாம். ஆர் வந்து சரணாதி பண்ணாலும் என்ன அவர்களுக்கு அவர்கள் சரணாதி பண்ணதற்கு வேண்டிய இடத்திற்கு வரணுமோ இல்லையோ, அதுக்காக அந்த இடத்துல பெருமாளை மண்டபத்தில் அழைச்சி கொண்டு வந்து நிறுத்துறதாரு இந்த பாதுகாதேவி. ஆக யார் சேவிச்சு சரணாதி பண்ண சொல்லுகின்ற காலத்தில் பெருமாள்கிட்ட வரணும்னா பாதுகாதேவியினுடைய அனுமதி இருந்தால் தான் என்ன பெருமாள்கிட்ட போக முடியும். பாதுகாதேவி தான் மண்டபத்தில் அழைத்து கொண்டு வந்து பெருமாளை அமர்த்துவாள், உடனே இவாளெல்லாம் சரணாதி பண்ணலாம் இல்லவா. ஆக அந்த ஜெகத் ரட்சணத்துக்கு வேண்டிய காரியங்களை பண்ணுவதற்கு மூல காரணமாக இருக்கிறவள் யார், பாதுகாதேவி.
அதனால் அவள் எப்பேற்பட்டவள், ஜெகத் திருதய ரட்சண தீட்சிதான். அவள் இந்த மூலகனையும் காப்பதற்காக தீட்சை பூண்டவள். அதனால் உலகத்தெல்லாம் காப்பாற்று கொண்டவள் அவள் தான். ஆகையினால நீ அபயப்பிரதானம் பண்ணுவதாலே உலகம் மூன்றையும் காப்பதற்கு வேண்டிய தீட்சை பொறுப்பை நீ ஏற்றுக்கொண்டிருக்கிறாய் போலும் என்று சுவாமி தேசிகன் அவனுடைய அவளுடைய ஒலியை கேட்டு பேசுகிறார் இந்த ஸ்லோகத்தில். ஸ்வச்சந்த விப்ரமகதௌ மணிபாதுகேத்வம் பாதாரவிந்தம் அதிகம்ய பரஸ்ய பும்சா ஜாதஸ்வனா பிரதிபதம் ஜபசி வசூக்தம் வித்ராவணம் கிமபி வைரி வருயுதி நீனாம். ஸ்லோகம் 418. ஸ்வச்சந்த விப்ரமகதௌ மணிபாதுகேத்வம் பாதாரவிந்தம் அதிகம்ய பரஸ்ய பும்சா ஜாதஸ்வனா பிரதிபதம் ஜபசி வசூக்தம் வித்ராவணம் கிமபி வைரி விரு வைரு வருதினீனாம். மணிபாதுகே ஓம் ரத்னமயமான பாதுகாதேவியே, துவம் நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டோம்னாக்க, பாதாரவிந்தம் அதிகம்ய பரஸ்ய பும்சாம், பரஸ்ய பும்சா பரமபுருஷனான ரங்கநாதனுடைய பாதாரவிந்தம் அதிகம்ய, அவன் வெளியில் புறப்படுகின்ற காலத்தில் என்ன பாதாரவிந்தம் தாமரை வளர் போன்ற அழகிய திருவடியை நீ அடைகிறாய், உன்னை அவன் சாட்சி கொள்ளுகிறான் அப்பொழுது. எப்போ ஸ்வச்சந்த விப்ரமகதௌ ரங்கநாதன் தன் இஷ்டப்படி லீலையாக சஞ்சாரம் பண்ண கிளம்புகிறான், அப்படியே போருக்கும் புறப்படுவான் அவன். ஆக இவள் இஷ்டப்படி லீலா சஞ்சாரம் பண்ணுகின்ற காலத்தில் அவனுடைய திருவடி வாரத்தில் போய் சேர்ந்து தன்னை சாற்றி கொள்ளும்படியாக நீ நிற்கிறாய். அப்பொழுது சாற்றி கொண்ட உடனே பெருமாள் நடக்கிறார். நடந்த உடனே ஒன்னிடத்திலிருந்து ஒலி எழும்புகிறது. இப்போ ஒலி எழுவதை சுவாமி தேசிகன் உற்று கேட்கிறார். ஜாதஸ்வனா பிரதிபதம் என்ன, ஒவ்வொரு அடி வைப்பிலும் ஒலி கேட்கிறது என்ன என்று உற்று கேட்டால் என்ன தெரியுது அப்படின்னா, ஜபசீவ சூக்தம், ஏதோ மந்திர சூக்தங்களை மந்திரங்களை ஜபிக்கிறது போல இருக்கு அப்படின்னார் சுவாமி. என்ன எதுக்காக மந்திரத்தை ஜபிக்கிறா பாதுகாதேவி அப்படின்னு கேட்டவனாக்க, வித்ராவணம் கிமபி வைரி வைரு வருசினீனாம், சத்துருக்கள் எல்லாம் ஏகப்பட்டவா, ஆக பெரும் படை திரட்டி கொண்டு தேவர்களோட சண்டை போட வருகின்றார்கள், அப்போ அவள் எல்லாத்தையும் விரட்டணுமே, அதற்காக பாதுகாதேவி என்ன பண்றா, என்ன வித்ராவண சூக்தம்னு சில சூக்தங்கள், அதாவது எதிரிகளை விரட்டி அடிக்கக்கூடிய சூக்தங்கள் சில ஆசிரமண மந்திரத்தில் இருக்கு. ஆக அந்த மந்திரங்களெல்லாம் பொறுக்கி எடுத்து இவன் என்ன பண்ணுறா, பிராட்டி ஜபம் பண்ணுறா போல் இருக்கு. அந்த மந்திரத்தை ஜபம் பண்ணாலேயே பாதுகாங்கிற சப்தத்தை கேட்டாலேயே தேவர்களெல்லாம் அசுரர்களெல்லாம் பயந்து ஓடி விடுவார்கள். அதுவும் அவள் வித்ராவண சூக்தம் எதிரிகளை விரட்டி அடிக்கக்கூடிய ஆதரவன மந்திரங்களை ஜபிக்க ஆரம்பித்தால் உச்சாடனம் பண்ணால் ஒரு பய கூட கிட்ட கணக்க மாட்டான், ஆக அசுரர்களெல்லாம் ஓடி விடுகிறார்கள். ஆக இப்படி அவர்களை விரட்டுவதற்காக பாதுகாதேவி நீ பகைவர்களை விரட்டக்கூடியதான ஆதரவன மந்திர சூக்தங்களை ஜபிக்கிறாய் போலும் என்று சுவாமி இந்த ஸ்லோகத்தில் அனுபவிக்கிறார். முதல்ல இந்த ஸ்லோகம் ஆரம்பத்தில் முதல்ல 418 என்ன சொன்னார், மாபைஷ்ட சாதவஹா, என்ன சாதுக்குள்ளே நீங்கள்லாம் பயப்பட வேண்டாம் அஞ்சற்க என்று சொன்னான். அப்போது அவள் பயப்படாமல் இருக்கணும்னு சொன்னால் என்ன பண்ணணும், இப்போ பயமுறுத்துறவர்களை விரட்டினாத்தான் அவள் பயப்படாமல் இருக்க முடியும். ஆக பயமுறுத்துவர்களை அகற்றுவதற்காக இந்த ஸ்லோகத்தில் அவள் ருத்ராவண சூக்தம் அசுரர்களை பகைவர்களை விரட்டும் சூக்தத்தை பாதுகாதேவி ஜபிக்கிறாளோ என்று இந்த ஸ்லோகத்தில் அழகாக சுவாமி தேசிகன் உத்பிரேஷித்தபடி ரக்ஷார்த்தம் ஆசிரயனஸ்ய சமுஜிஹானே ரங்கேஸ்வரே சரதிசேஷ புஜங்க தல்பாது நாதாஸ்தவ சுஜிசுகாஹ மணிபாத ரக்ஷே பிரஸ்தான சங்க நினதாது
பிரசமே பவந்தி. ஸ்லோகம் 419. ரக்ஷார்த்தம் ஆஸ்ரிதஜனஸ்ய சமுஜ்ஜிஹானே கங்கேஸ்வரே சரதிசேஷ புஜங்கதல்பாத் நாதாஸ்தவ சுதிசுகாஹ மணிபாதரக்ஷே பிரஸ்தான சங்கஜனதாத் பிரதமே பவந்தி. ரங்கநாதன் கோயிலிருந்து வெளியே புறப்பட ஆரம்பிக்கிறார். எதுக்காக புறப்படுறார் அப்படின்னு கேட்டோம்னாக்க, ரக்ஷார்த்தம் ஆசிரித ஜனசிய, ஆசிரித ஜனா தன்னுடைய பக்தர்கள், ஆக பக்தர்களெல்லாம் பாதுகாப்பதற்காக, தேவர்களெல்லாம் பக்தர்கள், அவர்களை பாதுகாப்பதற்காக சத்ரு சம்ஹாரம் பண்ணணும், அதுக்காக வெளியில் புறப்படுகின்றார். அப்படி புறப்படச்ச படுக்கையிலேருந்து எழுந்திருக்கிறார். கங்கேஸ்வரே சரதி சேஷ புஜங்க தல்பாது, ஆதிசேஷனாகிற மகாசர்பம் அதுவே மெத்து நெருக்கமுடியான மெத்தன்ன பஞ்சசயனம் அது. அந்த படுக்கையிலிருந்து ரங்கநாதன் வெளியே புறப்படுகிறார். வெளியே புறப்படுகிறார் என்றால் படுக்கையிலிருந்து எழுந்தவுடனே திருக்கால்களை ரெண்டும் பாதபீடத்திலே வைக்கிறார். அப்பொழுது அங்கு தயாராக பாதுகைகள் இருக்கின்றன. அந்த பாதியின் மீது பாதுகை தன் திருவடிகளை வைத்து அழுத்தும் பொழுது, எழுந்திருக்கிச்சு அழுத்துவார்கள் அல்லவா, கொஞ்சம் அழுத்தும் பொழுது அதில் இருக்க முடியாத மணிகளெல்லாம் அது அழகான ஒலியை எழுப்புகின்றன. அது எப்படி இருக்கு, சுஜி சுகாக மணிபாதரட்சே. பாதுகா தேவியே, உங்களிடத்தில் கிளம்ப முடியான ஒலி எப்படி இருக்கு, சுஜி சுகா, காதுக்கு கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையாக இருக்கு. அதேபடி வேதத்தில் இருக்க முடியாத அரசங்கள் எல்லாம் எடுத்து சொல்லு அப்படின்னாலே வேதத்துக்கும் ரொம்ப சுகமாக இருக்கு. அப்பேட்ட உன்னுடைய ஒலி இங்கே ஒலியை இப்போ எதுக்கு எழுப்ப வேண்டும் அப்படின்னு கேட்டோம்னா, பிரஸ்தான சங்கனசாது பிரதமே பவந்தி. பெருமாள் வெளியிலேருந்து வழியில் புறப்படுறதா இருந்தால் ஒன்றா மங்கள வாத்தியம் வாசிப்பார்கள், என்ன புறப்பாட்டு வாத்தியம் சொல்லுவார்கள். அந்த மங்கள வாத்தியம் வாசித்த உடனே என்ன பெருமாள் அப்புறம் புறப்பட ஆரம்பிப்பார். அப்போ அந்த மங்கள வாத்தியம் வாசிப்பதற்கு முன்னாடி கோயில் ஊழியர்கள் என்ன பண்ணுவார்கள், சங்கை எடுத்து ஊதுவார்கள். சங்கை ஊதின உடனே அங்கே உள்ள மற்ற ஊழியர்கள் எல்லோரும் அவர்கள் எடுபடி சாமான்கள் குடை சத்திரம் எல்லாம் இருக்கும் இல்லையோ எல்லாவற்றையும் தயாராக எடுத்துக்கொண்டு ரங்கநாதன் எழுந்துக்கொள்வதை எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள் அந்த மரியாதையோடு அழைத்து செல்வதற்காக. அப்போது முதல்ல சங்கு ஊதி அதனால் எல்லாரையும் எச்சரித்து அழைக்கிறார்கள் என்று சொன்னோம் அல்லவா. அதை விட அவர்கள் சங்குவதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, முதல்ல பாதுகை தான் மங்களத்தை சொல்கிறார். பாதுகா தேவியினுடைய திருவடியை வச்ச உடனே அதுலேருந்து பிரஸ்தான சங்கனதாது சுதி சுகாகாம், அதாவது புறப்பாட்டு வாத்தியம் புறப்படுவதற்காக முன்னாடி சங்குதுகிறார்களே அதற்கு முன்னாடி இந்த பாதுகையின் மேலே திருவடியை பாதுகையின் மீது வைத்தவுடனே ஒலி எழுப்புகிறது. அந்த ஒலி எப்படி இருக்குது அப்படின்னு மட்டோம்னா அது ரொம்ப சுதி சுகமாக இருக்குது. ஆக அதுவே மங்கள இசையை இசைக்கிறதோ என்று சொல்லும்படியாக இருக்குது. ஆக பெருமாள் புறப்பாடு காலத்தில் தான் படுக்கையிலிருந்து எழுந்து புறப்படும் பொழுதும் முதல்ல மங்கள ஒலியை பாதுகா தேவி எழுப்புகிறாள். பாதுகா தேவி மங்கள ஒலியை எழுப்பிய பிற்பாடு அதை கேட்டு ஊழியர்கள் சங்கை ஊதுகிறார்கள். சங்கை ஊதின உடனே எல்லோரும் எச்சரிக்கையாக பெருமாள் எழுந்துள்ள போகிறார் என்பதற்காக எல்லாரும் தயாராகிறார்கள். கொடை சுருட்டி சாமரம் இதெல்லாம் எடுத்துக்கொண்டு தயாராகிறார்கள். அதே சமயத்தில் வீதியில் உள்ளவர்களும் இந்த புறப்பாட்டு ஒலி காட்டு உடனே என்ன வாசலில் தண்ணீர் தெளிப்பு தெளிப்பது ஜலம் தெளிப்பது அப்புறம் அழகாக கோலம் போடுவது பெருமாளுக்கு வேண்டிய உபகாரங்கள் எல்லாம் எடுத்து தயாராக வைத்துக் கொள்வது இப்படியாக இருப்பார்கள். அதே சமயத்தில் ஆக இத்தனைக்கும் காரணமாக எது முதல்ல ஒலி எழுப்புவது ஆறு அப்படின்னு கேட்டால் பாதுகா தேவி. அதனுடைய ஒலியானது மங்கள இசை மாறி இருக்கு. மற்ற சங்குவதுவதற்கு முன்னாடியே பாதுகை ஒலி தான் முன்னாடி கேட்கிறது என்று இதெல்லாம் முதல் முதல் மங்கள வாத்தியம் என்று சுவாமி தேசியம் இந்த பாதுகை ஒலியைக்கு உள்ள விசேஷத்தை இங்கே சமர்ப்பிக்கிறார். ஆக அப்பேற்பட்ட பாதுகை ஒலியை கேட்ட உடனே செங்கு ஊதுகிறார்கள். செங்கு ஊதின உடனே மேளம் மங்கள வாத்தியம் வாசிக்கிறார்கள். மங்கள வாத்தியம் சின்ன புறப்பாட்டுக்கு வேண்டிய சாமரம் முறைகளெல்லாம் எடுத்துக்கொண்டு முன்னாடி செல்கிறார்கள். அதே சமயத்தில் பாராயணக்காரர்கள்லாம் முன்னாடி தீபப்பிரபத்தியை ஊதுகிறார்கள். என்ன அதுக்கப்புறம் வாத்தியம், அதுக்கப்புறம் பெருமாள், அதுக்கு பின்னாடி வேத இசை, இப்படியாக வரிசையாக
பெருமாளுக்கு மங்களகரமான காரியங்கள் எல்லாம் வரிசையாக நடக்கின்றன. ஆக